ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெரானிகா அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ஹாரர் மூவியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெரானிகா படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். வெரானிகா வந்து ஒரு டீனேஜ் கேர்ள், வெரானிகா வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அண்ட் வெரானிகாவுடைய அம்மா வந்து ஒரு ஒர்க்கிங் உமன். வெரானிகாவுக்கு அப்பா கிடையாது. வெரானிகா அவங்களுடைய சிஸ்டர் அண்ட் பிரதரை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துப்பாங்க. ஒரு நாள் வெரானிகாவுடைய டீச்சர் வந்து ஒரு சில ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸை பற்றி கிளாஸில் சொல்லுவாங்க. இப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, வெரானிகாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸான ரோசாவும் டயானாவும் ஸ்கூலுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வெரானிகாவும் வெரானிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஒய்ஜா போர்டை பயன்படுத்தி வெரானிகா வந்து அவங்களுடைய இறந்து போன அப்பாவை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அண்ட் வெரானிகாவுடைய ஃப்ரெண்டான டயானா வந்து அவங்களுடைய இறந்து போன பாய் ஃப்ரெண்டை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, வெரானிகா வந்து ஒரு சில பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை ரொம்ப கம்மியானவங்க தான் ஃபுல்லாக பார்த்தாங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, வெரானிகா கேரக்டரில் நடித்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருந்தது. அண்ட் இந்த மூவிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் வந்து இந்த படத்துடைய மேக்கிங் தான். இந்த மூவி வந்து 1990s ஸ்பெயினுடைய கேபிட்டலான மெட்ரிட்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஸ்பெயினுடைய கேபிட்டல் சிட்டியான மெட்ரிட்ல ஸ்டெஃபினா வந்து அவங்களுடைய அம்மா அப்பா அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸ்டெஃபினாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 18. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸ்டெஃபினாவுக்கு பேரானார்மல் ஆக்டிவிட்டி அண்ட் கோஸ்ட் ரிலேட்டடான புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு நாள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஜா போர்டை பயன்படுத்தி ஸ்டெஃபினாவும் ஸ்டெஃபினாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டெஃபினாவோட ஃப்ரெண்டோட இறந்து போன பாய் ஃப்ரெண்டை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஸ்டெஃபினாவுடைய வாழ்க்கையே அப்சைட் டவுனாக மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டெஃபினாவுடைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்டெஃபினாவுடைய கேரக்டரில் ஒரு சில மாற்றங்களை பார்ப்பாங்க. ஸ்டெஃபினா ரொம்ப ரூட் அண்ட் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அண்ட் அவங்க வந்து ஹிஸ் அப்படின்ற ஒரு சவுண்டை அடிக்கடி அவங்களோட வாய் மூலயமா கொடுக்குறாங்க. ஸ்டெஃபினா வந்து அவங்களுடைய அம்மா அப்பாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நைட் டைமில் அவங்களுடைய ரூமில் ஒரு ஈவிலோடைய ஷேடோவை பார்த்ததா சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஸ்டெஃபினாவுடைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்டெஃபினாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே நிறைய டாக்டர்ஸ் நிறைய விதமான செக்அப் பண்ணுறாங்க ஸ்டெஃபினாவுக்கு, அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட்டும் ஸ்டெஃபினாவை செக் பண்ணுவார். ஸோ இது நடந்து சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபினா இறந்து போவாங்க. இவங்க இறந்து போனதுக்கான ரீசன் வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சரியாக புரியாது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வரும்னா, ஸ்டெஃபினா வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போனதாக ரிப்போர்ட் வரும். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர்ஸும் ஸ்டெஃபினாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்க எதனால் ஷாக் ஆகுறாங்கன்னா, 1991 ஒரு 18 ஓல்டு கேர்ளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபினாவுடைய வீட்டில் ஒரு சில பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிக்கும். இப்போது ஸ்டெஃபினாவுடைய பேரண்ட்ஸ் வந்து போலீஸை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டெஃபினாவுடைய வீட்டுக்கு வந்த அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இன்னும் ஒரு சில குரூப் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே இருக்கிற பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை பார்த்துருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அந்த சீஃப் போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த வீட்டில் நிஜமாலே பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கேஸ் தான் வேர்ல்டிலே ஃபஸ்ட்டு கேஸு பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்ததா. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் வரல. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு கேஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணலை. ஸோ இப்போ போலீஸ் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் காரணமாக இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டெஃபினாவுடைய ஃபேமிலி வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற வீட்டிலேருந்து கிளம்பி வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸ்டெஃபினாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடு மாற்றினதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து திருப்பி போய் அந்த ஸ்டெஃபினாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, வீடு மாறினதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த விதமான ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னு. 1991 நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து 2024 பேசிகிட்டு இருக்கேன். என்ன தான் டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆனாலும் ஒரு சில கேள்விகளுக்கான பதில் இன்னமும் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த படம் பார்க்குறதுன்ற ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப கம்மியானவங்க தான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஸோ நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை படமாக்கணும்னு நினச்சதுக்காக நம்ம வந்து வெரானிகாவோட டைரக்டரை அப்ரிஷியேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.